போன வருஷம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் எப்ப பாரு போன நோண்டிட்டு இருந்தா கண்ணு போயிடும் கோயிந்தா கோயிந்தா. என்னுடைய முதல் மாச சம்பளத்துல ஒரு பிஜி வாங்கி தட்டுமா? காவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது. உனக்கும் ஏழுகிறது வயசாகி போச்சு, உங்க ஆத்தாளுக்கும் அப்பப்ப முடியாம போகுது. நீ எத்தனை நாளைக்கு தனியாவே இருப்ப? உனக்கும் காலகாலத்துல நடக்க வேண்டியது நடந்தாதான நல்லது. இப்ப என்ன அவசரம்? இன்னும் ரெண்டு வருஷம் போயிட்டுமேனு சொல்லி அனுப்பிட்டேன். ரெண்டு வருஷம் எதுக்கு? சங்க உதறதுக்கு. என்ன பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? எனக்கு பைக்ல போக ரொம்ப பிடிக்கும். போலாமா? விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா. நீங்க இந்த அளவு ரியாக்ஷன் கொடுக்கற அளவுக்கு நீங்க ஒண்ணு ஒருத்தெல்லாம் கிடையாது. அந்த கமாண்ட போட்ட பரதேசி நாய்க்கு அழகியாரு கிளவியாருமே தெரியும். சொல்லுங்க, உயிரை கொடுப்பேன். தம்பி முதல்ல போட வேண்டியது போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. சாரி சாரி லுஞ்சி உரியாதீங்க, சட்டி போடல. கர்மம் புடிச்சு போய் துளடா. இந்த முடிச்சு நாயகன் சட்டி போடலியா? ஐயோ கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். தப்பு மூணாவது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். அறிவில நீ என்ன இடிச்சது தப்பு, அப்புறம் நீ என்ன திட்டின தப்பு. இருந்தாலும் வாழ்க்கையில நல்ல வேலைப்பா முடியுமா?
ஏமா பாத்து சோத்துல கித்துல விச வச்சுட்டே என்ன அப்பா அப்படிதான் அப்பா சொன்னாரு. சரி நான் வராம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? உலகத்துல நீ எங்க இருந்தாலும் நான் நினைச்சா நீ வந்துருவ. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? பல்லுவலக்கையா மறந்துட்ட காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. கேக்க போற என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டமும் என்னையோட அஞ்சி போயிருந்த கடவுளே. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியும். அப்பவே ஜோசிகார் சொன்ன செத்தாலும் சனி கூடாதுன்னு. தங்கு நீ என் கல்யாணத்தை பண்ணு, வாழ்க்கை ஜாலியா போ. உன் கோமன காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? மேடம் மேடம் பிக் ஃபேன் பிக் ஃபேன். உங்கள இல்ல உங்கள இல்ல அங்க மேல பாருங்க பிக் ஃபேன் பிக் ஃபேன். அப்போ எங்க அம்மா உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கா. இனிமேல் நான் உங்க இருக்கு டாக்டரா சார்? இது டாக்டரா இல்ல ஹாய் பேட்டி சிஸ்டர் கைஸ் பியூட்டிஃபுல் ஹலோ ஹாய் போ. எட்டு வருஷம் முன்னாடி நடந்தது சார். என்னது நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம நல்லா எட்டு மணி நேரம் தூங்கி 8 வருஷம் ஆகுது. மறுபிறவி வேண்டுமா? ஐயோ ஐயோ நடப்பா நடப்பா அந்த கடையில வச்சுக்கிறாப்பா. எவ்வளோ நேரமா சார் வீடியோ பார்க்குறீங்க? ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இருக்கிறவங்க ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணப்படாது. நீ தான் கேட்கலையே, கேட்டா தானா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க.